Welcome to Fit Madrasi YouTube channel. Thanks for supporting us. ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் லேடிஸ்க்கு எப்பயுமே ஒரு வருத்தம் இருக்கும், வெயிட் அதிகமாக போட்டுரும், அது எப்படி குறைக்கிறதுன்னு தெரியாமல். வெல்கம் டு ஃபிட் மெட்ரஸி யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் லேடிஸ்க்கு எப்பயுமே ஒரு வருத்தம் இருக்கும், வெயிட் அதிகமாக போட்டுரும், அது எப்படி குறைக்கிறதுன்னு தெரியாமல். இந்த வீடியோவில் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒர்க் அவுட்ஸ் அண்ட் டயட் பிளான்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வர பெனிஃபிட்ஸ் என்னென்னா, அவங்களோட அப்டமன் அண்ட் அதர் மசில்ஸை வந்து அவங்களால டோன் பண்ண முடியும். எப்பயுமே அவங்க எனர்ஜெட்டிக்காக தான் இருப்பாங்க, அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா வர டிப்ரெஷனை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களோட ஸ்லீப்பிங் ஆர்டரும் வந்து ஒரு பேட்டர்னாக ரெகுலராக இருக்கும். ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்லான்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வாட்டர் நிறையா குடிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி பால், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்க ஃபுட்ஸை சாப்பிட ஆரம்பிங்க. உங்களோட வெஜிடேபிள் இன்டேக்கையும் ஃப்ரூட்ஸ் இன்டேக்கையும் ஷெட்யூல் பண்ணி ஒரு பேலன்ஸ்டான டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா என்னென்ன ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா கெஃபைன் அதிகமாக இருக்க ஃபுட்ஸ், அதாவது காஃபி, சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்றதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பேபி எப்பயுமே லேசியாக தான் இருக்கும். அதே மாதிரி கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்ஸ், அதாவது காலிஃப்ளவர், பீன்ஸ், அதெல்லாம் சாப்பிட்றதையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒர்க் அவுட்ஸ் பற்றி இப்போ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் நேம் வந்து டெட்லிஃப்ட். இந்த டெட்லிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம லெக்கை வந்து ஹிப் வித் அப்பார்ட்டில் வச்சுக்கணும், டோஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் பண்ணணும். இப்போ நம்ம க்ளூட்ஸை புஷ் பேக் பண்ணி லீன் பண்ணணும், அப்போ போடியை ஃபார்வர்ட் லீன் பண்ணிவிட்டு அகெயின் பேக் டு த பொசிஷன் வரணும். இந்த எக்ஸசைஸை 10x3 sets பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் நேம் வந்து ஸ்கேர்க்ரோ. இந்த எக்ஸசைஸை பெர்ஃபார்ம் பண்ண ஹேண்டை ஃப்ரண்ட் ரைஸில் வச்சுக்கணும். ஃப்ரம் தேர் உங்கள் ஷோல்டர் லெவலுக்கு பெண்ட் பண்ணிவிட்டு தென் ஷோல்டர் ப்ரெஸ் மூமெண்ட்டை ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸை 10x3 sets பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் நேம் வந்து லெக் லிஃப்ட். இந்த எக்ஸசைஸை பண்ணுறதுக்கு முதல்ல ஃப்ளோரில் படுத்துட்டு லெக்கை பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பெல்விக்கை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு நம்ம லோவர் பேக்கை ஹேண்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹேண்டை வந்துட்டு டவுனாக புஷ் பண்ணணும். ஃப்ரம் தேர் உங்கள் லெக்கை வந்துட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு அகெயின் நார்மல் பொசிஷனுக்கு வரணும். இந்த எக்ஸசைஸை 10x3 sets பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் நேம் வந்து சிட்டிங் க்ரன்ச்சஸ். இந்த எக்ஸசைஸை பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளோரில் உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு அப்புறம் ஃபீட்டை வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு செஸ்ட் லெவலுக்கு பெண்ட் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபீட் வந்து ஃப்ளோரில் டச் பண்ணவே கூடாது. இந்த எக்ஸசைஸை 10 repetitions and 3 sets பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பேர் வந்து பேஜ் ஓப்பனர். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு சைட் லைனிங்கில் படுத்துடணும். தென் ஒரு லெக்கை வந்துட்டு பெல்லி பட்டன் அளவுக்கு மடக்கி வச்சிடணும். ஸோ ஹேண்ட்ஸை வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுற சமயத்தில் ஹெட்டும் ஹேண்ட்ஸை பார்த்துட்டே சைட் போயிட்டு அகெயின் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடணும். இந்த எக்ஸசைஸை 10x3 sets பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் நேம் வந்து க்ளூட் பிரிட்ஜ். இதுக்கு நம்ம ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக லை டவுன் பண்ணிவிட்டு காலை வந்துட்டு நம்ம ஹேண்ட்ஸ் தொடுற அளவுக்கு பெண்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த பொசிஷன்லேருந்து உங்கள் க்ளூட்ஸை வந்து ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு மேலக்கா வந்துட்டு ரைஸ் பண்ணணும். 5 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் டவுன் வரணும். இந்த எக்ஸசைஸை 10x3 sets பண்ணணும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிட் மெட்ராஸி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.